எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் எதிர்க்கட்சியினரை வெளியேற்றுவதை ஆளுங்கட்சியை குறிக்கோளாக கொண்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு தெரிவித்துள்ளார். பாஜக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றுவது, மாடு விற்பனை தடை சட்டத்தினை நீக்குவது, தமிழகத்தில் வளர்ச்சிக்கு போதுமாக நிதி அளிப்பது, மீத்தேன் திட்டத்தினை கைவிடுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதிலும் இருந்து விழிப்புணர்வு பிரச்சார பயணம் தொடங்கி திருச்சியில் முடிவடைய உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கன்னியாகுமரியில் இருந்து தொடங்கிய பிரச்சார பயணத்தினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லகண்ணு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நெருக்கடியான நிலையில் தமிழ்நாடு சென்று கொண்டிருப்பதாகவும், மீனவ பிரச்சினை, காவிரி பிரச்சினை, கல்வி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் எதிர்க்கட்சியினரை வெளியேற்றுவதை ஆளுங்கட்சி குறிக்கோளாக கொண்டுள்ளதாக நல்லகண்ணு தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து எதிர்க்கட்சி பொறுப்பு என்ன உண்டோ மாநில அரசுடைய தவறுகளை கண்டித்து வருகிறார்கள். அவர்கள் பேசுவதற்கு உரிமை உண்டு, பேசுவதற்கு தடுத்து நிறுத்தி அவர்கள் வெளியேற்றுவதற்கு தான் திட்டமிடுகிறார்கள் தவிர, பேசுவதற்கு அனுமதித்து அதுக்கு பதில் சொல்வதற்குள்ள தைரியம் ஆளுங்கட்சிக்கு இல்லை.